ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்டோல்ட் ஸ்டோரிஸ் தமிழ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் விச்சஸ் மிஸ்ட்ரிஸ் பற்றி வீடியோ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 200-300 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு மூட நம்பிக்கைகள் அதிகமாகவே இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட அது ஏதோ ஒரு அமானுஷ சக்தியோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரியும், நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பம் திடீர்னு கஷ்டப்பட ஆரம்பிச்சா அந்த குடும்பத்துக்கு ஏதோ சாபம் வந்துகிட்டு தாங்கன்னு நினைச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துகிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம நம்பலனாலும், 19th century தொடக்கத்தில் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே முதன் முதலாக ஒரு மர்டர் கேஸில் அந்த மர்டரை பண்ணது ஒரு சூன்யக்காரியோட ஆத்மா தான் அப்படின்னும், அதை அந்த சூன்யக்காரியோட ஆத்மாவே சொன்னதாகவும் சொல்லி போலீஸ் அந்த கேஸை ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சூன்யக்காரி தான் பெல்விச். இன்றைக்கி நம்ம அந்த பெல்விச் யாருங்கிறத பற்றியும், அந்த பெல்விச்சோட ஆத்மா எதுக்காக அந்த மர்டரை பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ்ஏல மெசச்சூசெட்ஸில் இருக்க ஒரு சின்ன டவுன் தான் ஆடம்ஸ். 19th century இந்த டவுனில் சார் ஜான் பெல்லும் அவரோட ஃபேமிலியும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஜான் பெல்லுக்கும் அவரோட ஒய்ஃப் லூசிக்கும் 3 குழந்தைங்க இருந்திருக்காங்க. ஜான் பெல்லுக்கு அந்த ஊரில் நிறைய சொத்துக்களும் ஊர் மக்கள் கிட்ட அவர் ஃபேமிலிக்குன்னு தனி மதிப்பும் இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக அவங்க ஃபேமிலி சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள்லேயே காணாமல் போக போகுதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரியல. 1817 வருஷத்தில் ஒரு நாள் ஜான் பெல் அவரோட நிலத்தில் வேட்டைக்கு போயிருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு விசித்திரமான மிருகத்தை பார்த்தாரு. அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மிருகத்துக்கு நாயோட உடம்பும் முயலோட தலையும் இருந்ததாகவும், அதோட அந்த மிருகம் பிளாக் கலரில் இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அதை சுடலாம்னு ட்ரை பண்ணி சுட்டிருக்காரு. ஆனால் அந்த புல்லட் பட்டு அந்த மிருகம் விழுந்த இடத்துல போய் பார்த்தா அது இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சு போயிருக்கு. ஜான் பெல் இதை பெருசாக எடுத்துக்கலனாலும், இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் அவரோட வீட்டில் பல ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அவரோட வீட்டில் நைட் டைமில் யாரோ கத்துற மாதிரியும், அவர் வீட்டு மேலே யாரோ கல் எறிகிற மாதிரியும் நிறைய சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன பசங்க தான் அப்படி பண்ணுறாங்களோன்னு முதல்ல அவங்க நினச்சாங்க. ஆனால் வெளியே போய் பார்த்தப்போ கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. இந்த சத்தங்களால் நைட்டில் அவங்க எல்லாரும் தூங்கவே முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரியான சத்தங்கள் தினமும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. போக போக வெறும் சத்தங்களாகவே இருந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை தாக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் நைட் ஜான் பெல் அவரோட 14 பொண்ணான எலிசபெத் பெட்ஸி பெல் அலற சத்தம் கேட்டு அவர் ரூமுக்கு போய் பார்த்துருக்காரு. அங்கே அவளோட உடம்பு முழுக்க அவளை யாரோ அடித்த மாதிரி கை வச்சிருந்திருக்கு. இதை யார் பண்ணதுன்னு எலிசபெத் கிட்ட கேட்டப்போ, கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒன்று என் கன்னத்தில் அரைஞ்சதுன்னு அவ சொல்லியிருக்கா. அதோட அவளோட தலைமுடி கட்டிலோட காலில் கட்டப்பட்டிருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட மற்ற 2 பசங்களோட பாடியிலையும் இதே மாதிரி கையச்சுகள் பதிஞ்சிருந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் ஜான் பெல் இந்த விஷயங்களை பற்றி வெளியே சொல்லலை. பிகாஸ் இதெல்லாம் வெளியே சொன்னால் தன்னோட குடும்பத்துக்கு இருக்க நல்ல பேர் கெட்டு போயிடும் அவர் நினச்சிருக்காரு. ஆனால் அவர் அப்படி பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ அவருக்கு தெரியலை. இப்படி சத்தங்களாகவும் கண்ணுக்கு தெரியாத உருவங்களாகவும் இருந்த பிரச்சனைகள் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அவங்க வீட்டில் இருந்த குழந்தைங்களுக்கு நைட் டைமில் ஏதோ ஒரு உருவம் தெரிய ஆரம்பிச்சுது. அந்த உருவம் அவங்க தூங்கும் போது அவங்கள பெட்லேருந்து கீழே தள்ளி விடுறதாகவும், அதோட ஒரு பயங்கரமான குரலில் அவங்கள மிரட்டுறதாகவும் அந்த குழந்தைங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வேலை செய்கிற நிறைய பேர் கண்களுக்கு சில விசித்திரமான மிருகங்கள் தெரிஞ்சதாகவும், அவங்க தனியாக இருக்கும்போது அந்த மிருகங்கள் இவங்கக்கிட்ட வந்து இந்த வீட்டை விட்டு போயிருங்கன்னு சொல்லி பேசினதாகவும் சொல்லியிருக்காங்க. நாட்கள் போக போக இந்த சத்தங்கள் குரல்கள் எல்லாம் தினமும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. கடைசியாக ஜான் பெல் அவரோட ஃப்ரெண்டான ஜேம்ஸ் கிட்ட இந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஜேம்ஸும் அவரோட ஒய்ஃபும் அன்னைக்கு நைட் ஜானோட வீட்டுக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக ஃபேமிலியோட சேர்ந்து நைட் டைமில் ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த 3 நாளும் எந்த டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு வரலை. தினமும் நைட் டைமில் கேட்குற சத்தங்களும் நின்று அமைதியாகியிருக்கு. எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சுதுன்னு அவங்க நினைக்கிற அந்த சமயத்தில் ஒரு குரல் மட்டும் கேட்க ஆரம்பிச்சுது. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த அந்த அமானுஷ ஆத்மா எல்லாருக்கிட்டையும் நேரடியாகவே பேச ஆரம்பிச்சுது. அப்போ தான் அந்த கூட்டு பிரார்த்தனை பிரச்சனையை சால்வ் பண்ணலை, அதுக்கு பதிலாக அந்த ஆத்மாவோட கோபத்தை இன்னும் தூண்டி விட்டுருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது.
ஒரு கோரமான பயமுறுத்துற குரல்ல அந்த ஆத்மா பேச ஆரம்பிச்சுது. அது சொல்லும்போது கண்டிப்பா ஜான் பெல்லும் அவரோட ஃபேமிலியும் இன்னும் நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஜானோட ஃப்ரெண்டான ஜேம்ஸ் அந்த ஆத்மா கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துல நீ யாரு, உன் பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த குரல் என்னோட பேர் கேட் பேட்ஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கு. அதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆனாங்க. முக்கியமா ஜான் பெல்ஸ் அந்த பேரை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆனாரு. அப்போ அந்த கேட் பேட்ஸ் யாரு, எதுக்காக அந்த ஆவி பெல் ஃபேமிலிய பழிவாங்க நினைக்குது, கேட் பேட்ஸுக்கும் ஜான் பெல்லுக்கும் என்ன சம்பந்தம், கடைசியா இந்த கேட் பேட்ஸ் கிட்ட இருந்து பெல் ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த எல்லா கேள்விகளுக்குமான ஆன்சரையும் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம அன்டோல் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.